ராமாயணத்தில் ராமனோட பல வெகு காலம் நெருங்கி பழகினது சீதையா ஆஞ்சநேயரா சீதை தான் வருஷக்கணக்கில் சீதை பழகியிருக்கார் ஆஞ்சநேயர் மாசக்கணக்கில் தான் பழகியிருக்கார் இப்படி வருஷக்கணக்கில் பழகின சீதை மாசக்கணக்கில் பழகின ஆஞ்சநேயரை பார்த்து ராமனை பற்றி சொல்லு ராமனை பற்றி சொல்லு அப்படின்னு ஆஞ்சநேயரே சொன்னார் என் ஜென்மா கிருதார்த்தமாச்சுன்னா பிறவி பயனை அடைஞ்சேன் நான் ஏன் அப்படின்னு சொன்னால் இப்படி ராமனோட நெருங்கி பழகின நீங்கள் எங்கிட்ட ராவனை பற்றி சொல்லு ராமனை பற்றி சொல்லுன்னு சொல்லும்போது என்ன தெரிகிறது அப்படின்னால் நான் பழகின காலம் குறைவாக இருந்தாலும் நான் ராமனோட ஒழுங்கா பழகியிருக்கேன்னு தெரிகிறது ஏன்னா என்ன பழகினாலும் மனசில் வாங்கிக்கணுமோ பக்கத்துலேயே நிப்பான் என்ன பேசுறாங்கிறது கூட கதில் விழாது அப்படி மனசு அது அப்படியே அப்சர்வேஷன் பண்ணி கோயிலெல்லாம் போகிறதே அதுக்கு தானே ஒரு செகண்டோ அஞ்சு நிமிஷமோ நின்று அந்த ரூபத்தை அப்படியே பார்க்கணும் அடுத்தது எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியாது இல்லை இருப்பமானு தெரியாது குருவாயூர் போகிறோம் மீனாட்சியை தரிசனம் பண்ணுறோம் திருப்பதி போகிறோம்னு சொன்னால் அது அப்படியே அந்த அந்த அடுத்த ச வட்டாச்சார்ட்ட பேச்சு கொடுப்பான் சந்நிதியில் நின்றுட்டே இந்த வம்பை வெளியில் போய் வச்சுக்கலாமே அங்கே சுவாமிகிட்ட நிற்கிறதே அவரை பார்க்குறதுக்கு தானே அதுக்கு தானே கற்பூரம் காமிக்கிறதே அதுக்கு தான் ரொம்ப பேருக்கு தெரியுமோ ஏன்னா அந்த ஜோதியில் அப்படி சுவாமியை காமிச்சா நன்னா மனசில் படியணும் அப்படிங்கிறதுக்காக இதில் பாப்பம் எப்படி வேலை செய்கிறது பாருங்க அப்போ இருக்க கண்ணை முடின்றோம் கற்பூரம் காமிக்கிறதே பார்க்கறதுக்கு தான் இதை வெளியில் போய் உட்காந்து கண்ணை முடிக்கும் ஏன் உள்ளே என்ன பார்த்தேங்கிறத கண்ணை மூடிப்பாரு அங்கே சன்னிதியில போய் கண்ணை மூடிக்கிற வேலையை வச்சுக்கூடாது அங்கே நல்லா பார்க்கறதுக்கு தான் சுவாமியை பார்க்கறதுக்கு தான் அப்படி நல்ல தரிசனம் பண்ணுறதுக்காக தான் அப்படி நான் பழகினேன்னு தெரியறது அப்படின்னு மூணாவது தடவை ராமாயணம் சொல்லி சீத மனசு முழுக்க ராமனுடைய நினைவாக இருக்கும் பொழுது ராமவர் ராமர் கொடுத்த அடையாள மோதிரத்தை கொடுக்குறார் சீதை ராமனாகவே நினச்சி அதை மாறோட மார்பா அணஞ்சுண்டு கண்ணீர் விட்டார் ஒரு அஞ்சு நிமிஷம் பேசலை சீதியும் பேசலை ஆஞ்சநேயரும் பேசல ஏன்னா அந்த ராம தியானம் சித்த மின்னாடி சொன்ன என்னன்னு ராமாங்கிற அந்த சப்தமே ராமனுடைய வடிவம் அதோட கண்டினியூவாக ராமருடைய மோதிரம் அதை விரலில் போட்டுப்பான் பகவானுடைய கைகள் பகவானுடைய புஜங்கள் தோள்கள் கழுத்து விரிந்ததான மார்பு அழகான முகம் காது பரிந்தம் நீண்டதான கருணு ததும்பிய கண்கள் கண்ணாடி போல கண்ணங்கள் விரிந்ததான நெற்றி கா காக்கையினுடைய இறகு போல பளிச்சு நிற்கக்கூடியதான கேசங்கள் குறுகியதான இடுப்பு நீண்டதான கால்கள் நீண்டதான கைகள் இப்படி பகவான் நிற்கிற அந்த ரூபம் முழுக்க ஞாபகம் வருது சீத்தைக்கு அது அப்படியே மனசினால் நினைக்கிறாள் வர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதா அபவத் சாரு தத்வதனம் தஸ்யாக தாம் ர சுக்லாய அசோபத்தவிசா லாஷியா ராகுமுக்தோடு அதனால் வால்மீகி சொல்கிறார் அந்த முகம் எப்படி இருந்ததுன்னா இந்த இந்த மோதிரத்தை வாங்கி அ அப்படி அணைச்சின்றி அவள் நிற்கும்போது அவள் முகம் எப்படி இருந்ததுன்னால் கிரகணம் விட்ட சந்திரன் மாதிரி இருந்ததுன்னார் இந்த கிரகணம் விலகினப்புறம் சந்திரனையோ சூரியனையோ பார்த்தா தான் புரியும் அது எப்படி பிரகாசமாக இருக்குமோ அது மாதிரி முகம் பிரகாசமாக இருக்க ஆஞ்சநேயர் அப்படி கையை கட்டி நிற்கிறாரா ஆஞ்சநேயரை பார்த்து பேசுகிறாள் மூணு விருது கொடுக்குறாள் ஒரே சமயத்தில் மூணு டைட்டில் கொடுக்குறாள் ஆஞ்சநேயருக்கு விக்ராந்தன் சமர்த்தன் பிராஜ்யன்னா நீ ரொம்ப உயர்ந்தவன் அனுமன்னு விக்ராந்தஸ்துவம் சமர்த்தஸ்துவம் பிராஜ்யஸ்துவம் வனரோத்தமா விக்ராந்தன்னா என்ன எதுக்கு அந்த விருது அப்படின்னால் தாண்ட முடியாத சமுத்திரத்தை தாண்டினத்தனால இது ராட்சசால் தாண்டுவா பர கருட பகவான் தாண்டுவார் மற்றவர்கள் தாண்ட முடியாது அப்படி இருக்கிறதே அந்த சமுத்திரத்தை ஆகாச மார்க்கமாக நீ நீயே அதனால் விக்ராந்த் அதனால தான் ஹிந்தி ஹிந்திய படையில் உள்ள கப்பலுக்கு விக்ராந்துன்னு பேர் நம்ம ராமாயணத்தில் உள்ள சப்தங்கள் அதுக்காக சொல்ல வரேன் ரொம்ப சமர்த்தன்னார் ரொம்ப கட்டிக்காரன் அப்படின்னு சொன்னான் காரணம் என்னென்னா ராத்திரி முழுக்க தேடி இருக்கார் சீதையை லங்கையில் ஒரு கலாட்டாக ஒரு பிரச்சனை கிடையாது சில பேர்கிட்ட சில காரியத்தை சொல்லிட்டோம்னா அந்த காரியத்தை முடிக்கிறதுக்குள்ளே அதை விட பெரிய பிரச்சனையோடு வந்துடுவான் கடையில் போய் ஒரு சாமானை வாங்கிட்டு வாடான்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன் நான் டூ வீலர் எடுத்துன்னு போகிறேன் மாமாம்பா ஓட்ட தெரியுமாடான்னா தெரியும் அப்படின்னு சொல்லி சரி நம்பி சாவியை கொடுத்துடோன்னு வச்சுக்கோங்க போனால் அரை மணி நேரம் ஆகும் வராது அங்கேருந்து நாலு பேர் அழிச்சுன்னு வருவான் குழந்தை மேலே மோதிட்டார் அப்படின்னு அஞ்சு ரூபா சாமான வாங்கி கொடுக்க சொல்ல அவன்கிட்ட பத்தாயிரம் ரூபா செலவிக்கிற மாதிரி ஆகிடும் இது மாதிரி ஒரு தகராறு யாரையாவது அனுப்பிச்சோம்னா அந்த நிதானம் இருக்காது செய்கிற காரியத்தில் பின்னாடியே ஒரு ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடுவான் இதெல்லாம் வந்து நாம் இதெல்லாம் கதையாக கேட்கறதுக்காக இல்லை இந்த மனசு நின்று நின்று நாம் காரியத்தை செஞ்சோம்னா தவறுதல்களை குறைச்சிக்கலாம் அதுக்காக சொல்கிறேன் நம்மளை அறியாமல் விபத்துங்கிறதே எதிர்பார்க்காமல் நடக்கிறது தான் அதில் தொண்ணூற்றி ஒம்போது சதவிகிதம் நாம் பண்ணுற தப்புனால் நடக்கிறது தான் அதில் நாம் நிதானம் ஒருத்தரை போகிறான்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நிமிஷம் நின்னா நமக்கு என்ன நஷ்டம் அவன் போகிறதுக்குள்ளே பொசுக்குன்னு இவன் போகணுங்கிறதே தானே அது பிரச்சனை வருது அது இந்த நிதானம் தவறுறதுனால தானே விபத்து ஏற்படுறது இது மாதிரி ஆயு பிரச்சனைகளை அப்படி தான் ஒருத்தர் பேசுகிறதே சூடோடு பதில் சொல்கிறதுக்கு பிள்ளை பேசாமல் இருந்துவிட்டோம் அவர் என்ன சொன்னாரோ அதை மனசில் வாங்கிட்டு அவர் நிதானம் அடைஞ்சப்பறம் பதில் சொன்னால் அந்த பிரச்சனைக்கு தீர்வு வரும் எல்லா எல்லா விதத்துலேயும் வாழ்க்கையில் நிதானத்தோடு இருக்கிறதே தான் அதை வெற்றி அடைய முடியும் அல்லது அதை அந்த கஷ்டங்களை தாண்ட முடியும் ராத்திரி முழுக்க தேடி இருக்கார் இவருடைய நோக்கம் சீத்தையை தேடுறது தான் சில பேர் போகிற இடத்துல என்ன காரியத்துக்கு போகணுமோ அதை விட்டுட்டு சண்டை போ கோவிலில் போகிறது சுவாமி தரிசனம் பண்ணுறதுக்கு தானே வாசலில் உள்ள செருப்பு வைக்கிறவனோட சண்டை போட்டுன்னு இருப்பான் உள்ளே உள்ள பியூனோட சண்டை போடுவான் இப்போ நீ சுவாமியை வாக்க வந்தியா போட வந்தியா நமக்கு நோக்கம் என்ன நம்ம நம்ம என்ன எண்ணத்துக்காக இங்கே வந்திருக்கோம் மெனக்கட்டு அது அந்த அறிவு கொஞ்சமாக வேண்டாமல் சீத்தையை தேட வந்திருக்கோம் அதனால் ஒரு பிரச்சனை கிடையாது எங்கேயுமே தன்னை வெளிப்படுத்திக்கவே இல்லை அப்படி ஒரு நிலையில் சீதையை தேடினாருங்கிறதுனால சமர்த்தன் பிராஜ்யன்னா இந்த மோதிரத்தை கொடுக்க வேண்டிய சமயத்தில் கொடுத்ததுனால புத்திசாலின்னு அர்த்தம் இந்த மோதிரமே அடையாளத்துக்கு தான் கொடுக்கப்பட்டது நீ ராவணன் அன்னைக்கு சந்யாசி வேஷம் போட்டுன்னு வந்த இன்றைக்கி குரங்கு வேஷம் போட்டுன்னு வந்திருக்க அப்படின்னு சீதை எப்போ சந்தேகப்பட்டாலோ அப்போ காமிக்க வேண்டியது இப்போ ஒருத்தரை சந்தேகப்பட்டால் தானே ஐடி கார்டை எடுத்து காமிக்கணும் இதை பாருங்கோ நான் இன்னார் என்னை சந்தேகப்படாதீங்கோ அப்படின்னு அப்படி தானே காமிக்கணும் அப்போ காமிக்கல ஆஞ்சநேயர் ஏன்னா ரெண்டு காரணத்துக்காக வெளிப்படையான காரணம் என்னென்னால் ஆஞ்சநேயர் வந்து புத்திசாலி தன்னம்பிக்கை கூட உள்ளவர் இப்போ காடர் மோதிரத்தை காமிச்சா மோதரத்தை வச்சுன்னு தான் இவரை நம்புவார் அது என்ன மோதரத்தை வச்சுன்னு நம்மளை நம்புறது நம்மளை நம்மளாக நம்பணும் ஒரு இதை வச்சுன்னு நாம் நம்புகிற மாதிரி விற்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காமிக்கலை அது வெளியில் அடிப்ப மு முக்கியமான காரணம் என்னென்னா அவள் மனசு முழுக்க ராவணனை பற்றி நினச்சின்னு தான் இந்த சமயத்தில் மோதரத்தை கொடுத்துருந்தா இப்போ இவள் அனுபவிக்கிற மாதிரி ராம நினைவோடு அதை அனுபவிச்சிருக்க மாட்டாள் இல்லை சில சமயம் ஆத்திரம் கோபத்தில் பிடுங்கி தூக்கி எறிஞ்சாலும் எரிஞ்சிருக்கலாம் அதனால் அப்போ கொடுக்காத படிக்க அந்த நினைவெல்லாம் மாற்றி ராமனை முழுமையாக நினைக்கிற மாதிரி பண்ணி அதுக்கப்புறம் மோதரத்தை கொடுக்கறது அவளால் முழுமையாக அனுபவிக்க முடிஞ்சுதோன்னு அதை சொல்கிறாள் நீ ரொம்ப மு புத்திசாலினாள் பிராஜஸ்தம் வானரோஸ்தம இணேதம் ராட்சசபதம் பதம் கேன பிரதர்ஷிதம் என் நினைவு ராமனுக்கு இருக்கா என்னை அடையணும்னு ராமன் முயற்சி பண்ணுறானா என்னையும் ராமனையும் சேர்த்து வைக்கணுங்கிற நினைவு லட்சுமணனுக்கு இருக்கா அவனும் இதில் முயற்சியில் பங்கு கொள்ளுகிறானா என்னை விட்டு பிரிஞ்ச துன்பத்தினால் முயற்சியை கைவிடாமல் இருக்கானா ராமன் தெய்வத்தை வழிபடுகிறானா ஒரு மனிதன் வாழ்க்கையில் முயற்சியையும் செய்து தெய்வத்தையும் வழிபடும் போது தான் அந்த காரியம் பலிதமாகும் இப்படிலாம் சீதை கேட்குறாள் பதிலுக்கு ஆஞ்சநேய சுவாமி சொன்னார் உங்கள் நினைவு ராமனுக்கு இருக்கா உங்கள் அடையறதுக்கு ராமன் முயற்சி பண்ணுறாரா அப்படின்னு நிமிஷமாக கேட்டுவிட்டேன் உங்கள் நினைவை தவிர வேறு எதுவுமே கிடையாது ராமனுக்குன்னால் ந மாம்சம் ராகவோ புங்கே நாபி மது சேவத்தை வண்யம் சுவிஹிதம் நித்யம் பக்தமஸ்நாதி பஞ்சமம் நெய்வதம் சாந்தமசானி न कीटान्न सरीसृपाणि राघवोपनयेद्गात्राति त्वद्गते नान्तरात्मना नित्यं ध्यानपरो रामः नित्यं शोकपरायणः नान्यच्चिन्तयते किञ्चित् सतु कामवशङ्गतः अनिद्रः सततं रामः सुप्तोऽपि च नरोत्तमः सीतेति मधुरां वाणीं व्याघरं प्रतिबुध्यते दृष्ट्वा फलं वा पुष्पं वा यद्वान्यत्सुमनोहरं बहुशः आप्रियेत्येवं स्वसंस्त्वामभिभाषते स नित्यं परितप्यमानः त्वमेव सीतेत्यभिभाषमानः திருதம் விரதோ ராஜசுதோ மகாத்மா தவை கிருத்த பிரயத்னா சாப்பிட்றதே கிடையாதுமா நல்ல பதார்த்தங்கள் மாம்சங்கள் பழங்கள் தேன் இவைகளை கொண்டு வந்து கொடுப்பாள் ராமர் க்ஷத்திரியர் தானே கொண்டு வந்து பகவான்கிட்ட கொடுத்தா சாப்பிடவே மாட்டானாம் பகவான் லக்ஷ்மண சுவாமி கெஞ்சுவா சாப்பிடுங்க ஒன்றா சாப்பிடுங்கண்ணா சீதை எங்கே இருக்காளோ என்ன பண்ணுறாளோ என்ன கஷ்டப்படுறாளோ அண்ணா அதை நம்ம எப்படி இருந்தாலும் மண்ணியை தேடி கண்டுபிடிக்க போகிறோம் உடம்புல ஒரு தெம்பு வேண்டாமா சாப்பிடுங்கோன்னு கெஞ்சி ஒரு நாளைக்கு ரெண்டு மணி மத்தியானம் மூணு மணி வாக்கில் சாப்பிட வச்சா அப்பையும் சாப்பிட முடியாத ஆறாமனால் உடம்பு முழுக்க கொசு கடிக்கும் பூச்சிகள்லாம் ஊறும் இப்படி வெறிக்க குத்துட்டு உட்காண்டுருப்பார்மா பாம்பு ஏறி போகுமா மேலே பேசாமல் பார்த்துட்டுருப்பார்னா ஏன் அப்படி ஏண்டா ஒருத்தர் கொசு கடிச்சதுன்னா உணர்ச்சி இருக்காதான்னா கொசு கடித்தா வலிக்கிறதுங்கிறது எப்போ தெரியும்னா மனது சம்மந்தப்பட்டாதான் தெரியும் மனசு சம்மந்தப்படலைன்னா உணர்வு இருக்காது ஒருத்தனுக்கு மயக்க மருந்து கொடுக்குறதே இந்த மனசை கட் பண்ணுறது தானே ஆப்ரேஷன் பண்ணுறதே ஏன் வழி தெரியல என்னால் மயக்க மருந்து மனசை தூங்க வச்சிரும் மனசு முடிச்சுக்கிறதே தான் வழி ஏன்னா வழிங்கிறது சரீர தர்மம் இல்லை மனோதர்மம் அது ராமருக்கு மனசே இல்லை ஆச்சு தொத்கத்தே நான் அந்தராத்மனா அந்த மனசு உங்கள்ட்ட வந்து அதனால் அவருக்கு நினைவே இல்லாததுனால இதெல்லாம் அவருக்கு தெரியல நித்தியம் தியானபரனாக இருக்கக்கூடிய ராமன் சோகபரனாக இருக்கான் எப்போதும் புத்தி ஐகாகிரியத்தோட தியானத்தில் இருக்குமாம் பகவானுக்கு நேற்றைய தினமும் வந்தானாவோ சொன்னால் அந்தர்முகமாக சில பேர் இருப்பாள் அப்படின்னு லோகத்திலெல்லாம் பழகுவாள் இந்த பழக்கத்துக்கும் மனசு ஒருமுகப்பட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இருக்காது எத்தவிதை செய்தாலும் ஏதவத்தை பட்டாலும் முத்தர் மனமிருக்கும் மோனத்தை சித்தர்கள் பாட்டது ஞானிகள் யோகிகளுடைய நிலையை விளக்கிறது அபைதீட்சுதான் அழகாக சொல்கிறாள் வாசலில் கரகம் எடுத்துன்னு வராளே ஒரு பொண்ணும் அவள் ஆட்டம் ஆடுறா தாளத்து தகுந்த மாதிரி கால் ஜெதி இடித்து வைக்கிறது அவளுடைய கையில் நெருப்பு சட்டி வச்சுன்னு இருக்காள் தலையில் கரகம் இருக்குது யாராவது விபூதி கேட்டால் பிரசாதம் கொடுக்குறாள் அந்த காலத்திலலாம் கரகத்தை தெய்வமாக நினைப்பாள் இப்போ தான் அது ஒரு டபா டான்ஸ் மாதிரி ஆகிடுச்சு பிரசாதம் கொடுப்பால் யாராவது குறி கேட்டால் குறி சொல்லுவல் யாராவது பணம் கொடுத்தா வாங்கி இடுப்பலையும் சொல்கிறள் இத்தனை பண்ணினாலும் அவளுடைய மனசு எங்கே மௌலிஸ்த கும்ப பரிரக்ஷண தீர் நடிவா மனசு முழுக்க அந்த கரகத்து மேலே தான் இருக்கும் ஆனால் கொஞ்சம் இப்போ இப்போதான் ஃபிட் பண்ணுற மாதிரிலாம் வந்திருக்கு இப்போ அப்படி கிடையாது அந்த பேலன்ஸில் தான் அதை வச்சுக்கணும் ஏதாவது கொஞ்சம் நழுவினதுன்னா பெரிய அபச்சாரமாகிடும் அது அது எப்படி எப்போதும் அந்த மனசு பகவானை நோக்கி அந்த 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 கரகத்தை நோக்கியே இருக்குமோ அது மாதிரி ஞானிகளுடைய மனசு எப்போதும் பகவான்கிட்டயே இருக்கும் அவர்கள் அதை விட்டு வெளியிலேயே வரமாட்டார்கள் மதாஸ்ரய கதாமிருஷ்டாக ஸ்ருண்வந்தி கதையந்தி செ தபந்தி விவிதா ஸ்தாபாக நைத்தான் மத்கதேதா கபிலோபதேசத்தில் இதெல்லாம் விளக்கிறான் பகவான் ஞா மகான்களுடைய லட்சணம் என்னேன் எத் எந்த சூழ்நிலையில் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நைதான் மத்கத சேதசாகான் எங்கிட்டேருந்து மனசு வெளிலயே வராதுமான்ண்டா அப்படிலாம் அதுக்குதான் யோகம்னு பேர் அப்படி இருக்க யோகமன் யோகேஸ்வரன் பகவான் ராமபிரான் சாதாரண மனுஷியன் இல்லை ஆனால் உங்களை விட்டு பிரிஞ்சத்துலேருந்து சோகபராணா அப்படிங்கிறார் சோகத்தினால் தவிக்கிறான்னு கதையை கதையாக கேட்டு சொல் கேட்கலாம் சொல்லிட்டும் போயிடலாம் இந்த விஷயம் புரிஞ்சு கேட்டால் தான் நான் சொல்கிறது புரியும் ராமர் யோகத்தை பயின்றவர் தியானம் அவருக்கு சித்திச்சிருக்கு அப்படிங்கிறது ஆஞ்சநேயருக்கு எப்படி தெரியும் ஆஞ்சநேயர் பார்க்கும்போதே சீதியை தொலைச்ச ராமரை தான் பார்க்குறார் சீதியை விட்டு பிரிஞ்ச ராமரை தான் பார்க்குறார் பார்க்குறதுலேருந்தே அவர் அழுதுன்னு தான் இருக்கார் தியான பரோராமஹா சோகபராயணஹான்னு நீங்கள் சொல்கிறார் எப்படின்னா அதுதான் அதில் உள்ள ஒரு ஸ்பெஷாலிட்டி இந்த யோகாபியாச முறையில் ஒத்தர் முயற்சி செய்தால் அந்த நிலையில் உள்ள வாளுக்கு தெரியும் அவளை பார்த்தா உயர்ந்த மகான்களாக இருந்தால் அவள் எந்த நிலையில் இருக்கான்னு சொல்லுவாள் ஏதாவது ஒரு இடத்துல அவள் ஸ்ட்ரக்கானாலும் வேறு ரூபத்தில் அவள் அதை ரிலீஃப் பண்ணி விடுவா அதுலேருந்து மாற்றி விடுவாள் தூக்கி விடுவாள் அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு விடுவா அவளை பார்க்குறதே சாதாரண பொதுமக்களுக்கு ஸ்பீச் கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் அவளை பிரத்யேகமாக வச்ச அந்த விஷயம் இருக்கும் அந்த ஃபோன் நம்பர் மாதிரி போய் கரெக்டாக அவளுக்கு போகும் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்கு இதெல்லாம் வந்து ரொம்ப அபூர்வம் அப அசாத்தியமான விஷயம் இது ஏன்னா நாம் இப்படியே கண்ணை முடிந்தே சோதனைன்னு தூங்கினோம் டிவியை பார்த்தோம் வாழ்க்கை இல்லை ஒரு பிராணாயாம பயிற்சி பண்ணணும் தியான அபியாசம் பண்ணணும் கொஞ்சமாவது ஒரு அஞ் ஒரு நாளைக்கு இருபத்தஞ்சி முப்பது நிமிஷம் யோகா அபியாசம் பண்ணணும் சரீர ஃபிசிக்கலாக நீங்கள் நடக்கிறதோ ஜிம்முக்கு போகிறதோ அது வேற விஷயம் அந்த பயிற்சி அவசியம் ஏன்னா ஒரு காலத்தில் உடம்பு வேலை செய்வா அது கிடையாது ஒரு கிராமத்திலலாம் பார்த்தால நடையாவே இருக்கும் இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு வரதே ஒரு அவ்வளோ தூரம் இருக்கும் அவ்வளோ பெரிய வீடாக இருக்கும் எல்லாத்துக்கும் நடந்து தான் போவாள் இப்போ அப்படி கிடையாது வீட்டுக்குள்ளேயே இனிமேல் டூ வீலர் மாதிரி வந்துடும் போல் இருக்குது இப்போ போயிட்டு வர்றதுக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு காமிக்கிறான் பாருங்க இப்படி ரெண்டு பேரை பிடிச்சின்னு போகிற மாதிரி இது மாதிரி கூட வரலாம் அப்போ என்ன ஆகும் அது பெரிய அட்வான்ஸ் அட்வான்ஸாக நாம் முன்னேறிட்டோம்னு நினைக்கிறோம் முட்டாள் உடம்பு பயிற்சி அவசியம் உடம்பு எவ்வளோக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ தான் மனசு உற்சாகமாக இருக்கும் விவேகானந்த வந்து எனக்கு சூசைட் பண்ணிக்கணும் தற்கொலை பண்ணிக்கணும்னு எண்ணம் வந்துகிட்டே இருக்குன்னு நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுற எல்லாம் கேட்டுவிட்டு அவர் சொன்னார் பக்கத்தில் ஒரு மலையை காமிச்சார் இது நடந்த விஷயம் அந்த மலை மேலே ஏறிட்டு வாடினா எதுக்குன்னா உனக்கு நான் ஒரு யோஜனை சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த மலை மேலே முச்சி பிறந்த பேட்டு கீழே வாடினா சொன்னதை கேட்குற பழக்கத்தினால மலை மேலே ஏறிட்டு கீழே வந்தான் இப்போ சொல்லுன்னா உன் மனசில் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு இதாண்டா இதான்ண்டான் இன்னும் பெருசாக அவனுக்கு மந்திரத்துக்கு இந்தலாம் உபதேசமே பண்ணலை நீங்கள் உடம்புனால ஒரு இருபது நிமிஷம் வாக்கிங் போயிட்டு குளிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் பிராணாயாமம் பண்ணி யோகாபியாசம் ஆசனங்கள் பண்ணினேன்னாலே அன்னிக்கு முழுக்க எனர் ஸ்டாமினான்னு சொல்கிற பற்றியில அன்னிக்கு முழுக்க எனர்ஜியாக இருக்கு அந்த எனர்ஜி குறையிறது காரணமே சரீரத்தில் உள்ள ப்ராப்ளங்கள் தான் அந்த அபியாசம் பண்ணுறதே இது ஆரம்ப நிலை அதுக்கப்புறம் அது உள்ளே போக 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 ஸ்டேஜ் இருக்குது அதில் அதில் பழக்கம் உள்ள அதில் தெரியும் இவா மஹிர்முகமாக இருக்காளா அந்தரமுகமாக இருக்காளா தியானம் சித்தித்தவாளா சித்திக்காதவாளா ஆயிரம் விஷயங்கள் சகஜமாக சொல்லுவார்கள் அதை சொல்கிறார் ஆஞ்சநேயர் தியானபரனாக உள்ள ராமன் சோகபரனாக இருக்குன்னா உங்களை தவிர எந்த நினைவுமே கிடையாது எப்பப்பாரு உங்கள் நினைவாகவே இருக்கான் என்ன நல்ல புஷ்பங்களை பார்த்தாலும் சரி பழங்களை பார்த்தாலும் சரி திருஷ் எ புஷ்ப திருஷ்டுவா பழம் வா புஷ்பம் வா எத்வா அந்நிய சுமனோகரம் மனசை அபகரிக்கக்கூடிய எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் உங்கள் பேரை சொல்லி கத்துறாம்மா இதை விட வயத்தறிச்சால் தூக்கத்தில் கத்துறாரம்மா கஷ்டப்பட்டு லக்ஷ்மண சுவாமி தூங்க வைப்பர் பன்னெண்டு மணி ஒரு மணி ஆகும் தூங்குறதுக்கு புலம்பி தள்ளுவனாம் பகவான் தூங்குங்கோன்னா தூங்குங்கோ தூங்குங்கோன்னு சொல்லி காயை பிடிச்சி காலை பிடிச்சி தூங்க வச்சா ஒரு ஒரு மணி போல் அவர் தூங்க ஆரம்பிச்சுட்டார் அப்படின்னு நினச்சிருந்து இப்படி நைசாக வெளியில் வந்தால் பத்து நிமிஷம் கூட ஆயிருக்காது உள்ளேருந்து கற்றுவானாம் பகவான் சீதே தி சீதே அப்படின்னு கற்றுவரான் உடனே லக்ஷ்மணன் உள்ளே ஓடி போவான் நீனும் பார்த்துருக்கியாத என்னால் பார்த்துருக்கேன்னா ஆஞ்சநேயர் சீதும் கற்றுவானா ராமன் தூக்கத்தில் ஆமாம் அம்மா நீ அதை கேட்டிருக்கியா கேட்டிருக்க எப்படி இருக்குன்னு கேட்டா சீதை நான் கதையாக சொல்கிறேன் நீங்கள் கதையாக கேட்குறேன் அந்த நிலையில் உள்ள கணவன் மனைவியாக இருந்து கேட்டால் தானே புரியும் அது எப்படி இருக்குன்னா அதுக்கு ஆஞ்சநேயர் சொன்னார் நான் பிரம்மச்சாரியம்மா எனக்கு எப்படிமா தெரியும் அந்த சப்தத்தோட வேல்யூன்னு வாணி யாகரன் பிரதி புத்தியத்தை ஒரு கனவுல தூக்கத்தில் மனைவியை நினச்சி ஒத்தன் கத்தினான் கத் மனைவியோட பேரை சொன்னான்னா அதை மனைவின்னா கேட்கணும் அது அப்போதானே அதனுடைய ஒரு பிரியம்ங்கிறது தெரியும் தவிக்கிறாரம்மா சதேவி நித்யம் பரிதப்பியமான துவமேவ சீத்தேத்தியபிபாஷமான உங்களை அடையணும்னு முயற்சி பண்ணுறாரான்னு கேட்டுவிட்டேன் இல்லையம்மா அவர் பண்ண முயற்சினால தானே உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா இப்படி சொல்லிவிட்டு முடிச்சார் சீத சொன்னால் நீ பேசினது எப்படி தெரியுமா இருந்தது ஆஞ்சநேயா ஒரு குடம் அமிர்தத்தில் ஒரு சொட்டு விஷத்தை கலந்தா மாதிரி இருந்ததுன்னா அமிர்தம் விஷசம் சிருஷ்டம் त्वया वानरभाषितं यच्च नान्यमना रामः यच्च शोकपरायणः ऐश्वर्ये वा सुविस्तीर्णे व्यसने वा सुदारुणे रज्ज्वेव पुरुषं बद्ध्वा कृतान्तः परिकर्षति नमसंहार्यः हा। प्राणिनां प्लवगोत्तम सौमित्रीं रामञ्च வியசனை பஸ்ய மோகித்தான்னு ஒரு குடம் அமிர்தம் பால் அதில் கொண்டு ஒரு டிராப் விஷத்தை கலந்தான் இப்போ நான் என்ன விஷத்தை கலந்தேன் எது பால் எது விஷம் ராமர் என்னையே நினச்சின்னு இருக்கார் என் பேரையே சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அமிர்தம் சாப்பிட மாட்டேங்கிறார் தூங்க மாட்டேங்கிறார்னு சொல்கிறியே அது விஷம்னா ஏன்னா ஒரு மனைவியாக இருந்து ஒரு கணவனோ குழந்தைகளோ மனைவியோ அதை தாண்டி உலகம் கிடையாது அவளுக்கு அது என்ன தான் நீங்கள் சுதந்திரம் கல்வி என்னத்த பேசினாலும் இன்னி பிறந்தும் அப்படி தானே இருக்குது நம்ம சிஸ்டத்தில் ஸ்திரீக்கள் அப்படி தானே இருக்கார்கள் அதை தாண்டி வெளியில் வர தெரியலையே அது சுவாவம் அது மாற்று சுபாவம் அது ரொம்ப பேருக்கு இது என்ன நினச்சின்னு இருக்கான் இதை மாற்றணும்னு தான் அயோக்கிய பசங்களாம் முயற்சி பண்ணுறான் மாற்றினா வேறு ப்ராப்ளம் வரும் இந்த மாதாங்கிற தாய்ங்கிற அந்த தன்மை இருக்கே அதனுடைய அடையாளம்தான் பெண்கள் அதை அடிப்படையில் அதை புரிஞ்சுக்கணும் அந்த தாயிங்கிற அடையாளம் இல்லை அந்த பாவம் இல்லைன்னு சொன்னால் உலகமே இயங்க முடியாது ஒரு நாய் குட்டி போட்டுதுன்னா அந்த குட்டியை விட்டுவிட்டு மூணு மாதம் அன்னண்டை போக மாட்டேங்கிறது அது சாப்பிட மாட்டேங்கிறது தூங்க மாட்டேங்கிறது இப்படி அது மா அதை ரட்சிக்கலன்னா அடுத்தது எப்படி அது இப்போ ஒரு ஒரு மனுஷிய ஒரு பெண்ணு குழந்தையை பெற்று வளர்க்கிறாள் வளர்க்கணும்னு நாங்கள் சொன்னால் இதெல்லாம் வந்து அதிகப்படியான பேச்சுன்னு வேணால் சொல்லலாம் பெண் உரிமையை பறிக்கிற மாதிரி உள்ள பேச்சுன்னு சொல்லலாம் ஒரு மிருகங்கள் ஒரு குட்டி போட்டதுன்னா அதை விட்டு அதை அம்மா அண்ணட போக மாட்டேங்கிறது ஏன் அப்படின்னு சொன்னால் அப்படி இருந்தால் தானே அது அடுத்த வளர முடியும் அது தவங்கடந்து முந்நூறு நாள் சுமந்து அந்திபகளாய் சிவனை ஆதரித்து பையன் என்றபோதே பரிந்தெடுத்து கனகமுளை தந்தாலை எப்பிறப்பில் காண்பேனினின்னா ராத்திரி முழுக்க குழந்த இது மாதிரி காலம் வந்ததுன்னா வீசிங்களை அழும் தூக்கம் வராது மாறெல்லாம் தடவி விட்டு எண்ணெய் தடவி சூட தடவி வெண்ணெய் தடவி இதை மிக்சை தடவி எல்லாம் பண்ணுவாள் இதெல்லாம் தான் கீழே போட்டால் அதெல்லாம் மூச்சு விட முடியாது இப்படி தோளில் போட்டு இப்படியே தட்டிகிட்டு இருப்பாள் இப்படியே தடவு நடப்பாள் இது யார் செய்வாள்னா பெரும்பாலும் அம்மா தான் செய்வாள் வயசானவரை தான் ஒத்தாசை பண்ணுவாள் பகல் முழுக்க ஆஃபீஸுக்கு போய்ட்டு வந்து தூங்குற கணவனுக்கு இது ஹிம்சையாக இருக்கும் இது கத்த கத்த ம் வாயபத்து அப்படின்னு அதட்டுவான் தோலை உரிச்சிடு வேம்பான் வெண்ணெயை அதுக்கு என்ன தெரியும் எட்டு மாதம் பத்து மாதம் குழந்தைக்கு ஒரு கட்டத்தில் இது புடுங்கல் கார்த்தால் எனக்கு மீட்டிங் இருக்குது நான் போயாகணும்னு பாய சொல்லிட்டு அடுத்த ரூமுக்கு போயிடுவான் அது மாதிரி இந்த குழந்தை அழகுன்னு நம்ம அம்மாலாம் நம்மளை போட்டுவிட்டு போயிருந்தால் நாம் அப்படி உட்கான்னு கதை கேட்க முடியுமான்னு இப்படி உட்காந்து நீங்களும் நானும் கதை கேட்க முடியுமா அதனால தானே லலிதாஸ்ரநாமம் ராஜராஜேஸ்வரிக்கு நமஸ்காரம் காமாட்சிக்கு நமஸ்காரம்னு சொல்லல ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா அம்மாவுக்கு நமஸ்காரம்னு அந்த பாவம்தான் ஸ்திரீகளுடைய முழுமையான பாவம் அந்த இருந்து பேசுகிறாள் நீ சாப்பிட்லேங்கிறதே எனக்கு தாங்களேடா அனுமன் இப்படி தவிக்கிறானேடா காலம் இப்படி பிரித்து வச்சுருத்தே அப்படி உங்களுக்கு அதுக்கு அனுமனு நீ உண்மையை சொல்லும் நீ வந்துட்ட மற்ற குரங்குகள் இங்கே வர முடியுமா இதை தாண்டி வர முடியுமா சக்தி உண்டா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்கம்மா நான் இன்னும் சொல்லப் போனால் அங்கே இருக்கிற குரங்குகளையே மட்டும் நான் தான் சாதாரண குரங்குகள் கிடையாது உங்களுக்கு அப்படி பயம் இருக்குமே ஆனால் என் முதுகலை ஏறிக்கோங்கோ நான் உங்களை கொண்டு ராமன்ட்ட விட்டு விட்றேன் அப்படின்னா சீதை மாட்டேன்னு